வணக்கம்டா மாப்பிள, நான் உங்கள் ஜித்து. டோன் மிஸ் இட் செக்ஷனில் உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நம்ம டோன் மிஸ் இட் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உலக சினிமாலேயே சிறந்த சினிமா பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டோன் மிஸ் இட் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் கராண்டிரு அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மத்திய சிறைச்சாலை அப்படின்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அது ஒரு காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு ஆகிட்டு வந்துடுவோம். நம்ம வந்து என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இங்கே இருக்கிற மாதிரி தானே உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஜெயிலுக்குள் இருக்கவங்களாம் என்னென்ன மனநிலைமையில் இருப்பாங்க, எதனால் அவங்க ஜெயிலுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு காட்டுற ஒரு கூடிய படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இப்போ படப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து ஒருத்தன் வந்து கத்துறான், டே டேகர் வெளியே வாடா உன்னை செஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான் ஒருத்தன். அப்போ பார்த்தீங்கன்னா எபோனின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி, நான் தான் பெரிய கெத்து, அவன் சொன்னால் கேட்குறா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எபோனி, அவன் என்ன பண்ணுறான், ஏ கம்முன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஒரு வேற ஒரு இதில் வந்து அடைச்சிக்கிறான். இது ஓப்பனிங்கில் பார்க்கும்பொழுது என்னென்னா எல்லா ஒரு கைதிகள் வந்து கத்திட்டு இருப்பாங்க, போலீஸை இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்களும் தாண்டி அவங்களுக்குள்ளேயே ஒரு ரவுடிசம் இருக்குது, கைதிகளுக்குள்ளேயே ரவுடிசம் இருக்குன்றதை அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அக்யூஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஹெல்த் இதில் இருக்காங்கன்னு தெரியல, அவங்களை வந்து நீங்கள் செக் பண்ணணும், ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து டாக்டர் வராரு. டாக்டர் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்கு இருந்த இதுக்குள்ளே வரன்றனால அவருக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு பயம், எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு தெரியல. அங்கே பார்க்குறாங்க ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த இருட்டான ரூமு, ரொம்ப கபடிக்கிற ஒரு கழிப்பறை, மக்கள் பார்த்திங்க அப்படின்னா சுத்தம் இல்லாமல், தாடியெலாம் ஷேவ் பண்ணாமல், நீட்டாக இல்லாமல், ஏதோ ஒரு அரகண்டாக ஒரு நெகட்டிவ் வைபாக இருக்கிறத பார்த்து ரொம்ப பதட்டப்படுறாரு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இன்னதில் அவரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவராக இருக்கங்காட்டி அவங்க வந்து நிறைய பேர் தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் கேட்குறாரு அங்கே இருக்கிற போலீஸ் கிட்ட, எப்படி இங்கே வந்து நீங்கள் இருக்கீங்க, எனக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்கே அப்படின்னா, இங்கே இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெயிலாகவே நினச்சிக்க மாட்டாங்க, இது வந்து அவங்களுடைய கோட்டை, அவங்களுடைய வீடாகவே நினச்சிப்பாங்க. இங்கே இருக்கவங்களாம் 4500 பேர் தான் இருக்க முடியும் ஸ்பேஸ், ஆனால் இங்கே 7000 பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா வாண்டடாக இங்கே ஜெயிலில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் என்ன தான் வெளியே துரத்துனாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்கவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் இது பண்ணுறாரு. மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா. டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரோட ரூமுக்குள்ளே போகிறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணும்போதே அவர் ஏன் உள்ளே வந்தாங்க அப்படின்ற விஷயத்தையுமே கேட்டுகிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒருத்தங்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணணுமே அவர் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது, நீ என்னை வந்து டெஸ்ட் பண்ணுமா இல்லையா நீ வந்து பார்த்துக்கோ, உனக்கு எதாவது ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி நீ எதாவது தவறான வந்து தொடர்பு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன்னா, நீ அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் நான் வந்து இங்கே தப்பு நான் பண்ணுவேன், நான் தான் கெத்து அப்படின்னு சொன்னேன் மறந்துறாரு. என்னடா தப்பு பண்ணுறது கூட பெருமையாக சொல்கிறாங்க நாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தர்கிட்ட போகிறாங்க. அவங்க வந்து திருநங்கையாக இருக்காங்க. அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த திருநங்கை நான் வந்து ஒரு பெண் மாதிரியான பிஹேவியரில் இருக்கேன் அப்படின்ற போது அவங்க சொல்கிறாங்க. சரி உங்களுக்கும் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் இருக்கா நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, எனக்கு கிளியனாக தான் ஆச்சரியம், ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து கணவன் மாதிரி தான், எனக்கு உங்களுக்கு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுங்க, எனக்கு இங்கே 2000 ஆண்கள் வந்து என்னுடைய கணவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ரொம்ப ஸ்டன்னாயிராக இருக்கே, என்னடா அது அப்படின்ற மாதிரி. சரி இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களாக வந்து சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திக்கும்போது விசித்திரமாக ஃபீல் பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனால் அந்த தப்பு வந்து ஒரு பெருசாகவே ஃபீல் பண்ணுறதில்ல, ஒரு சாதாரண வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற போது தான் ஒரு கதை வந்து ஒவ்வொருத்தனோட கதையாக இருந்து ரிவீல் ஆகுது. அதில் வந்து ஹசன் அப்படின்ற ஒருத்தனோட போய் மீட் பண்ணுறாரு. அப்போ மீட் பண்ணும்போது அவன் வந்து ஏன் இந்த இதுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவன் சொல்கிறான், எனக்கு வந்து நான் வந்து ரோட்டில் நான் போயிட்டுருந்தேன், இப்போ போல் நான் வந்து வெளியே போயிட்டுருந்தேன், எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, நான் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவன், அந்த பொண்ணு வந்து வெள்ளையாக இருக்கிறாங்க, வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அவங்ககிட்ட போய் நான் வந்து மரியாதையாக தான் நான் போய் கேட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோமே, அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னா, திமரா பதில் சொன்னா, உன்னையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான், அது எனக்கு பிடிக்கல. உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் சும்மா விட மாட்டேன்ல, நான் வந்து கெட்டவன், என்ன பண்ணுவேன்னா கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிட்டேன், ஷூட் பண்ணல அவனை வந்து என்ன பயத்தில் ஓடிட்டான், இவளுக்கு எந்த வேறு வழியே தெரியாமல் நம்மளையும் கொண்டுருவானு சொல்லிட்டு அவளும் வந்து எனக்கு வந்து மனைவி ஆகிட்டா,
எங்களுக்கு வந்து மூணு குழந்தைகள் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். ஓ பரவாயில்லையே, நல்லா தானே வாழ்க்கை போயிட்டுருக்கு, பின்ன ஏன் ஜெயிலுக்குள்ளே வந்து அப்படின்னா, இல்லை என்னோடய மனுஷனோட ஆசைகள் வந்து அதிகம் இல்லையா, அதனால் நான் இரண்டாவது மனைவி வந்து வச்சுப்பேன், அவன் வந்து வெள்ளை மனைவி, இவன் வந்து கருப்பு மனைவி, என்னோடய இதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணேன். இந்த விஷயம் வந்து எனக்கு முதல் மனைவிக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அதனால் என்ன பண்ணோன்னா ஃபயர், எங்கள் நாங்கள் தனியாக இருக்கும்போது நெருப்பு கொளுத்தி போட்டா, இவ்வாறு வழியே இல்லாமல் என்னுடைய மனைவி வெளியே உள்ளே போகக்கூடாதுன்றக்காக நான் உள்ளே வந்துட்டேன், இதுதான் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி முடிகிறாரு. இது முடிக்கும்போது டாக்டருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரோட கதை முடியுது, இன்னொருத்தரோட கதை வந்து தொடங்க ஆரம்பிக்குது. இந்த விஷயம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அவனோட ஒரு குணாதிசயத்தை வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அவன் வந்து போதை மருந்து அங்கே கிடைக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. போதை மருந்து வந்து ஒழிச்சு வைப்பான், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலி வந்து அவனோட விரலை கடிச்சிரும், ஆனால் அவனுக்கு ரத்தம் வந்துடும். நான் ரொம்ப நாளாக அந்த எலி வந்து கொல்லணும்னு நினச்சேன், அது இன்றைக்கி எப்படிடா இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே எங்கடா போட்டா அப்படின்னா, நான் கடித்து அதை தலையை திப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து ரொம்ப மிரண்டுறாரு, இப்படி ஒரு சைக்கோத்தனமான கேரக்டரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு கதை ரிவீல் ஆகும்போது இன்னொருத்தன் வரல, அவன்கிட்டையும் வந்து இவனும் இதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குட்டு அவரோட கதை கேட்குறாரு. அப்படியே டெஸ்ட்டும் பண்ணுறாரு. அவன் வந்து அவன் பேர் வந்து டெஸ்டியூட், அவன் வந்து ரிவீல் பண்ணுறான், நீ ஏன்டா ஜெயிலுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லும்போது பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நாள் வந்து 20 வயசாக இருக்கும்போது நான் வீட்டில் படுத்துட்டு இருந்தேன், என் அக்கா வந்து அழுதுகிட்டே வந்தா, என் அக்காட்ட வந்து கேட்டேன் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற போது, வர வழியில் பார்த்தா அப்படின்னா நிறைய பசங்க வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிக்கிறேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் பண்ணாங்க, எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல, நீ ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொன்னி எனக்கு கோவம் வந்துருச்சு, யாருக்கு தான் கோவம் வராதுங்க, என்னோடய அக்காவை தப்பாக பேசினா நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே இருக்கும் எல்லாத்தையும் கொண்டுட்டேன், அதனால் நான் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் இறக்கப்படுறாரு. ஐயோ எப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா, நான் என்னோடய 20 வயசில் உள்ளே வந்தேன், இப்போ உங்களோட வயசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டவுனையுமே அவர் எல்லாருமே சுற்றி அமைதியாக இருக்காங்க, என்ன இது சொல்ல போகிறா அப்படின்னு, என்னோடய வயசு 48 வருஷமாக அந்த ஒரு இதுக்காக நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அல்லடா இவ்வளோ ஒரு சோகமான விஷயமா இருக்கா அப்படின்னு டாக்டர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. சரி இது மாதிரிலாம் முடிஞ்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் டெஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்துட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சுது. மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறை கைதிகளில் ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தர் தான் சொன்னால எபோனி, அவன் வந்து சமையலில் பார்த்திங்கன்னா அவன் வேலை செஞ்சுட்ருக்கான். அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறான், தலை ஒருத்தன் வந்து நம்மகிட்ட கஞ்சாலாம் வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்கான், அவனை செஞ்சிடலாமான்னு பார்க்குறேன், ஆனால் என்ன 2 வருஷம்தான், கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் வெளியே போய் பார்த்துக்கலாமான்னு பார்க்குறேன், ஒரு வேளை நான் அவனை கொலை பண்ணிட்டுனா 20 வருஷம் உள்ளே உட்காரணுமே அப்படின்ற ஒரு பயம் தான் தலை அப்படின்னு சொல்லும்பொழுது, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, என்ன அடே லூசு பயலை இதுக்காக பயந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிடணுமே, உனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது, என்னென்றாலும் நம்ம வந்து நம்மளை தாழ்வாக பேசிட்டாங்களே, நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் போதையெல்லாம் ஏற்றிக்கிறான், எப்படி அவனை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அவனை கொடுக்கறதுனே அவன் டெஸ்ட் யூட், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, அந்த டெஸ்ட் யூட் வந்து அவன் நல்லா வந்தான், அவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறான், டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நீ வெளியே பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போக பாரு அப்படின்னு சமாதானப்படுத்தினு அவனால் போதை தாங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் சூடாக இருக்கிற தண்ணியை கொதிக்க வைக்கிற தண்ணியை தூக்கி மேலே ஊற்றி அவனை கொண்டுடுறான். இந்த அளவுக்கு கொடூரமான கொலை பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்களை காட்டியிருப்பாங்க. காட்டினியுமே அங்கே இருக்கிற எபோனி அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், நம்ம இங்கே தலைன்னு நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளை கேட்காம இவன் மர்டர் பண்ணுறான், அவ்வளோ பெரிய ஆளா இவனை நம்ம மர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கொலை பண்ணி குத்திடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தன் தான் கொலை பண்ணுறாங்க, ஆனால் ஒருத்தவங்க காசு கொடுக்காம ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னால அவங்கள போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கைதிகள்லாம் நீ வந்து இனிமேல் அவனுக்கு காசு கொடுக்க வேணாம், ஏன்னா நான் அவனை கொண்டுட்டோம், இதுக்கு பரிசுத்தமாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ கொலை பண்ணுன்னு சொல்லி ஏற்றுக்கோ அப்படின்னு, அவனுக்கு ஒரு ஷாக்கு, நானும் 2 வருஷத்தில் வெளியே போகலான்னு இருக்கேன் தலை, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்னோடய கேஸ் 20 வருஷம் ஆயிடுமே அப்படின்னா, 2க்கும் 20க்கு என்னடா பெரிய விஷயம், நீ என்ன கொலகாரன்ட்டு சொல்லிட்டு நீ கெத்தாக வெளியே சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவனுக்கு சரி பெருசு, நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கிக்கிறான், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ வந்து சிறை கைதிகளுக்குள்ள வந்து என்னென்னா தான் பண்ணுற தப்பு நான் வெளி உலகம் என்ன இருக்குதுன்னு தெரியாமே நம்ம தான் பெரிய ஒரு இது, நம்ம கீழே தான் எல்லாரும் அந்த மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா காட்டியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான காட்சிகளாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கலவரங்களுக்கு தாண்டி டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு வந்து மென்டலி வந்து இப்படி இருக்காங்க, கொஞ்சம் ஃபிசிக்கலி அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸு கேம்ஸ்னு அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் ஈடுபாடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுடைய இதெல்லாம் பகைமையெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்பந்து அந்த விளையாட்டை துவக்கி வச்சுட்டு அவர் ஒரு 2 வாரம் ஊருக்கு போயிடுறாரு.
அங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆறு ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீ பெருசா நான் பெருசா, என்னோடய துணி இங்கே காய போட்ட, என் பக்கத்தில் காய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை பண்ணி மாற்றி மாற்றி கொலை பண்ணிக்கிறாங்க. அது அந்த கால்பந்து போட்டியில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க, ஒருத்தங்க ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க தோற்றுருவாங்க. தோற்றவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா, அதுவும் சிறைக்கைதிகள் வேறு. கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி கேங்வார் பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறாங்க, நெருப்பு பிச்சு ரொம்ப கலவர மாதிரி பண்ணுறாங்க. போலீஸ்னால இன்னுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா ராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணிட்டு அங்கே இது வந்து அந்த இடத்தவே வந்து கிளியர் பண்ண நினைக்கிறாங்க. யார் அடங்கானாலும் எல்லாத்தையும் கொல்லப்படுறாங்க. இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யதார்த்தமாக இதெல்லாம் தெரியாத மாதிரி டாக்டர் உள்ளே வராரு. டாக்டர் உள்ளே வந்தோடனே அந்த டோர் சிறைச்சாலையோட டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒன்று போகும், என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம ஸ்டோரி படிப்போம்ல, இந்த மாதிரி ஒரு ஹாரர் படம்லாம், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இந்த ஒவ்வொரு தடவை கதை சாத்தும்போது வரும். இங்கே எத்தனை பேர்த்தோட ஒரு கொடுமைகள், எத்தனை பேர் கெட்ட எண்ணங்களோடு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் வந்து டாக்டர் சொல்லணும்னு நினைக்கிறத வந்து அப்படியே அந்த படம் மூலமாக காட்டியிருந்தாங்க. இந்த காட்சியோடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது. இந்த மாதிரி அக்டோபர் 12 இந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 111 சிறைக்கைதிகள் சாகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து மற்ற சிறைக்கைதிகளை மாற்றிட்டு அந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த சிறைக்கைதியை அழிச்சிடறாங்க, அந்த சிறைச்சாலையை அழிச்சிடறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதோட பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து நிறைவடையுது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறைக்கைதிகள் வந்து அவங்களோட மனப்பக்குவம் எப்படி இருக்கும், இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பைத்தியக்காரனும் இல்லை, இருக்கிற எல்லாரும் கொடுமைக்காரனும் இல்லை, ஒவ்வொருத்தனுக்குள்ளும் ஒவ்வொரு சாஃப்டான விஷயம் இருக்கு, அதையும் காட்டியிருப்பாரு. ஆனால் மிருகத்தனமும் எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கு, எப்படிலாம் கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்றது அழகாக காட்டியிருப்பாரு. அந்த விஷயத்த சொல்லும் போதே ஒரு டைலாக் வரும், எல்லா சிறைக்கைதிகளும் பார்த்திங்க அப்படின்னா கொடுமையான நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு அணில் குட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் ஊட்டணுன்றக்காக தன்னோட சட்டையை வந்து பாலில் முக்கி ஒரு அணிலுக்கு கொடுக்குற மனப்பக்குவம் சிறைக்கைதிக்கு இருக்குது, ஒரு எளிய குளன்றக்காக அது தலையை கடித்து இழுக்கிற ஒரு மனப்பக்குவம் சிறைக்கைதிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகான விஷயத்தை டேரக்டர் சொல்கிறாரு. இந்த படம் 2003 பிரேசிலில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஹெக்டர் பெப்பென்கோ தான் இயக்கியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.